கல்முனை பிரிக்கப்படுவது என்றால் நாடாக பிரிக்கப்பட வேண்டும், அல்லது அதிலிருந்து ஒரு சபையாவது பிரிக்கப்படக்கூடாது என்பதை இன்று மேற்கொண்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நாம் ஹஜ்ஜி செல்வதற்காக கடந்த மோஜஸ் மாதம் ஹஜ்ஜி செல்வதற்காக 20ஆம் தேதி இதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்முனை இங்கே மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள், பதற்றத்தில் இருக்கின்றார்கள். கல்முனை பறிப்பதுமா கடந்த 17 மாத காலமாக இதன் தரப்பனாக கல்முனையில் இருக்கின்ற தமிழ் பிரதேச இடத்தை தரம் வைக்க வேண்டும், கல்முனையை தமிழுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வரணும் என்பதற்காக டிஎன்ஏ பலமுறை பாராளுமன்றத்தில் அவருடைய தலைவர்கள் போராடிய கொண்டு தட்டத்தனியாக அந்த சதி முயற்சிகளை கடந்த 17 மாத காலமாக இந்த கல்முனையை பாதுகாத்திருக்கின்றேன். அண்மையில் ஒரு ஜாப்பு வந்தபோது கிழக்கு மாகாணத்தை வடக்குடன் இணைக்க வேண்டும் என்று தமிழ் கூட்டமைப்பு போராடிய பொழுது இந்த வடகிழக்கில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் தனியாக இந்த கண்மனை உங்களுடைய மகன் தட்ட தனியாக பிரணப்படுத்தியிருந்தேன், கிழக்கு இணைய முடியாது, எந்த காலத்தை கொண்டு இணைக்க விட மாட்டேன் என்று சவரம் எடுத்து அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தேன். கல்முனை பேரவை சேரும் தமிழ் மக்கள் அதை அவமதித்து விடுவார்கள் என்பதற்காக அதற்கு தடுப்பு வேலையாக இந்த கல்முனை தலைவரின் அந்த விஷயத்திற்படி ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டத்தின் தலைநகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கல்முனை கலையோர மாவட்டத்தை யாரும் பேசாத பொழுது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பிரதமருடன் ஒரு மனுத்தியாளம் போராடி வருகின்ற ஜாப்பில் இல்லாத விடயத்தை வருகின்ற ஜாப்பில் கல்முனை மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் உள்ளடக்கியிருக்கின்றார். இவ்வாறெல்லாம் செய்தெல்லாம் நீங்க நினைக்கின்றீர்களா இந்த கல்முனையை காட்டி கொடுத்து விட்டு உங்களோட மீண்டும் வந்து எம்பிக்கு வாக்கெடுப்பேன் என்று கனவே நினைக்காது. பைசல் உத்வா அமைச்சில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கு முதல் அதற்கு முதல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அந்த வெள்ளிக்கிழமையில் பதிவாசல் 5 பிரதிகள், சாய்ந்தமருது பதிவாசல் 5 பிரதிகள் எல்லோரும் இருக்கத்தக்கதாக கேட்டபொழுது நாங்கள் எல்லோரும் சொன்னோம், அங்கு என்னுடைய நிலைப்பாட்டை கேட்டால் அமைச்சர்கள் தலைவர்கள் தெளிவாக சொன்னேன், நாங்காக பிரிக்கப்பட வேண்டும், தனியாக சாய்ந்தமருது பிரதேசத்தை பிரிக்கக்கூடாது என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். இதில் நஷ்டம் அவர்களுக்கு குறைய இருக்கலாம், ஆளுக்கு நேரடியாக நஷ்டப்படுகின்ற ஒரு அரசியல்வாதி இரவோடு இரவாக சாய்ந்தமருதில் 18,000 மக்களினை குறையாக பார்க்கின்றார். 18,000 வாக்காளர்கள் எங்களுடைய ஊருக்கு கிடைக்க இருந்த உள்ளாட்சி சபையை கடைசி நிமிடத்தில் ஹரீஸ் எம்பி இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கும் அழுத்தம் கொடுத்து தடுத்து நிறுத்தி விட்டார் என்று துறவியாக பார்க்கின்றார்கள். அதனை நாளையோ நாளை மறுதினமோ உங்களுடைய கண்களினால் பார்ப்பீர்கள். அப்படி இந்த கல்முனை நகருக்காக 18,000 வாக்குகள் அடுத்த பாராளுமன்ற பிரதித்துவம் அரசியல் வாழ்க்கை சொகுசு எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இந்த கல்முனை மாநகரத்துக்காக தீர்க்கமாக